வணக்கங்க, நான் உங்கள் செல்வி கணேஷ். நலபாகம் சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. ரொம்ப டேஸ்டான வாயில் வச்சோடனே கரையிற பச்சை பயிறு உருண்டை தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பயிறு உருண்டைக்கு உங்களுக்கு எவ்வளோ உருண்டை பிடிக்கிறதுக்கு பயிறு தேவையோ எடுத்துக்கோங்க. பாசிப்பயிறு வந்து நான் தோல் நீக்காத பச்சை பயிறு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தோல் நீக்கினது கூட சேர்த்துக்கலாம். தோலோடு சேர்த்து பயிறு உருண்டை பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் எவ்வளோ பயிறு எடுத்துருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக சுகர் எடுத்துக்கோங்க. பொடி பண்ண சர்க்கரையாக வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு, நெய் வந்து தேவையான அளவுக்கு. நம்ம நெய் ஊற்றி தான் உருண்டை பிடிக்க போகிறோம். ஸோ அதனால் தாராளமாக நெய் எடுத்துங்க. முதல்ல இந்த பச்சை பயிர் வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பயிரை வந்து முதல்ல வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு, வாசனை வந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். இறக்கிட்டு ஆற விட்டு அரைச்சி எடுத்துடலாம். பச்சை பயிர் வந்து வறுத்து பவுடர் பண்ணியாச்சு. பவுடர் பண்ணது மட்டும் இல்லை, சளிச்சு இந்த மாதிரி நைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. குறை குறைன்னு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். நெய் ஊற்றிக்கோங்க. இந்த நெய் தான் நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஊற்ற போகிறோம். நெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இந்த சூட்டில் தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா அந்த க்ரன்ச்சி பதம் வந்தால் போகிறோம். அது வந்த உடனே இறக்கிடலாம். நெய் பொரிச்சாச்சு, இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். நான் ஒரு கப்புக்கு ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன்ல, முதல்ல பயத்தை மாவு கொட்டிக்கலாம். அப்புறமா பொடிச்ச சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள். ஏலக்காய் வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. இப்போது சூடாக இருக்குது நெய். முதல்ல இந்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த சூடான நெய்யை ஊற்றும்போது பாருங்கள், மாவில் கொட்டினீங்கன்னா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். தெரியுதா உங்களுக்கு நிறையா? இந்த சூட்டில் வந்து கொட்டி உருண்டை பிடிங்க. இந்த சூடான நெய் பட்ட உடனே சுகர் வந்து அப்படியே இலக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே பிடிச்சிருங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இந்த பதம் வரும் பாருங்க, இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி உருண்டை பிடிக்க வரும். பிடிக்க வரதில்லை, இதான் பதம். இப்படி பிடிச்சி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பச்சை பயிறு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி. வறுத்துட்டிங்கன்னா 10 நிமிஷமே அதிகம்தான். ஈஸியான ஹெல்தியான பயிறு உருண்டை செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான சமையலோட அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.